ஓவன் இல்லாமல் கிரில் சிக்கன் செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்காக தான் ஒரு ப்ராடக்ட் வாங்கி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். கூடவே அம்மா கையால் வாழைக்க பச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி கிரில் சிக்கன், வாழைக்க பச்சி, சிக்கன் குழம்பு, ரிங் முறுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் பிஸியாகவும் டேஸ்டியாகவும் போன என்னுடைய இந்த டேவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். அதுக்கு நான் இப்போ 3 லெக் பீஸ் எடுத்திருந்தேன். அவன் இல்லாமல் செய்கிறதால எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ 3 லெக் பீஸ் மட்டும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதில் இப்போ ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் லெமன் இருக்குல்ல, ஸோ அதிலேருந்து சாறு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அந்த லெமன் ஜூஸ் உப்பெல்லாம் அந்த சிக்கன் பீசஸ்க்குள்ளே போகும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நல்லா இருக்கும். அந்த உப்பு நல்லா டேஸ்ட்லலாம் இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போதுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறேன். ஒரு 5 ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப டைம் தேவையில்லை. அந்த லெமன் ஜூஸில் வந்து அந்த சிக்கன் கொஞ்சம் ஊறி வந்தால் போதும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் அண்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தந்தூரி மசாலா இருக்குள்ள கடைகளை நான் ரெடிமேடாக வாங்குறது தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தானே, அதனால் ஸோ அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த தந்தூரி மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம தனியாக எப்படி அந்த ப்ராப்பராக நம்ம வீட்டில் உள்ள மசாலா வச்சு எப்படி செய்ததுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் பார்க்கலாம். இது ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ ஒரு 3-4 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்குறேன், சிக்கன் நல்லாவே ஊறி வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து கிரில் பேன், இந்த இண்டஸ் வேலியில் வாங்கின கிரில் பேனில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதோடைய அன்பாக்ஸ் வீடியோ நம்ம ஏற்கனவே ஒரு வ்ளாகில் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், லாஸ்ட் வீக் நான் கொடுத்துருப்பேன். அப்போ தான் வாங்கியிருந்தேன். இண்டஸ் வேலியிலேருந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டும் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சு வாங்கினேன். அவனில் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய கிரில்லாம் செஞ்சுருக்கோம். ஸோ அவன் இல்லாமல் நிறைய பேர் கேட்பீங்களே. ஸோ அதுக்காக இந்த மெத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். கேஸ்ட் ஆயிலில் தான் இந்த பேன் வாங்கியிருந்தேன், நான்ஸ்டிக் இல்லாமல். இந்த கிரில் பேன் அண்டு மனா வாங்கின இண்டஸ் வேலியில் வாங்கின மற்ற பொருட்கள் எல்லாத்துடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம கூப்பன் கோடு யூஸ் பண்ணி வாங்கினா உங்களுக்கு இன்னும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயிலை வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா கலந்து ஊற வச்ச சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துட்டு நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம நார்மலாக பேனில் செய்கிறத விட இந்த மாதிரி கிரில் பேன் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா நிறைய ஆயில் எடுக்காது, கொஞ்சமாக ப்ரெஷ் பண்ணால் போதும். அண்ட் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த லயன் மாதிரி மேலே பீசஸ் மேலே வர்றதா இருக்கட்டும், பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக குறைவான ஆயிலில் செய்கிறது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் சொல்லுவேன் நான். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இந்த நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் நம்ம கேஸ்ட் ஆயிலே இந்த கிரில் பேன் நான் வாங்கினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி சிக்கன் பீசஸை திருப்பி ரெண்டு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது எடுத்து சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் நார்மலாக நீங்கள் குழம்பு செய்யும் போது சைடிஷாக்கும் சரி, ஒரு ஈவினிங் ஸ்நாக், ஒரு ஸ்டார்டராக இந்த மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அவன் இல்லை அல்லது வெளியில் வந்து அடுப்பெல்லாம் எரிச்சு நல்லா வந்து ஒரு கிரில் தந்தூரி எல்லாம் செய்ய முடியல அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த கிரில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்யலாம். கிட்டத்தட்ட அதே ஒரு டேஸ்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இப்போவே வந்துருச்சு. இன்றைக்கி நான் இந்த கிரில் பேனில் ஃபஸ்ட் டைம் ஒரு டெஸ்டிங்காக செய்கிறதால நான் ரெடிமேட் மசாலா தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கிரில் பேனுடைய லிங்க் அண்ட் நான் யூஸ் பண்ணுற இண்டஸ் வேலி எல்லாத்துடைய ப்ராடக்ட்டோடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பரான கிரில்டு சிக்கன், கிரில்டு லெக் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட வந்து நாங்கள் நார்மலாக சிக்கன் கறி தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதையுமே இதில் நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ரெசிபி தான், கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு இலக்கை போட்டு பொறிஞ்சு வந்ததும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கி வந்ததும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தா ஒரு 1/2 கிலோ சிக்கன் பீசஸ் இருந்தது. ஸோ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணீர் கொஞ்சம் வந்து வத்துற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி விடணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு கலந்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணீர் வத்தி வரும்பொழுது இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்ச ஒரு புது மசாலா இருக்குல்ல, சிக்கன் மசாலா, கறி மசாலா, ஸோ அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஜஸ்ட் மசாலா கரைஞ்சிடாமல் அந்த சிக்கன் பீசஸ் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் லைட்டாக கலந்து விட்டுட்டு தண்ணீர் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் கெட்டியான பால், நேற்று குக் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ தண்ணீர் மட்டும் சேர்த்துட்டு நான் இப்போ வந்து குக் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க, திக்னஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ நான் எடுத்திருக்க ஒரு 650 கிராம், 700 கிராம் வரைக்கும் உள்ள சிக்கன் பீசஸ்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மசாலா. நார்மலாக எப்போதும் மாதிரி சிக்கன் பீசஸ் வேகிற வரைக்கும் குறைவான தீயில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது சாப்பாடு. சூடான சாப்பாடு கூட சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் தேங்காய்ப்பால், கொஞ்சம் திக்கான தேங்காய்ப்பால், நேற்று சமைக்கும் போது கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ அதை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் மல்லி இலைகளும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். எப்போதும் செய்கிற மெத்தட் தான், நார்மலாக
வித்தியாசமோ எதுவும் செய்யலை. ஸோ சிக்கன் கறி கிரில் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக சுட சுட டீ கூட வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சுருந்தாங்க. அம்மா செய்கிற பஜ்ஜி எனக்கு எப்போதுமே பிடிக்கும். நான் செய்கிறத விட வாழைக்காய் பஜ்ஜி அம்மா செய்கிற மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாவை தான் இன்றைக்கி செய்ய சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து சட்னி ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கத்தும் வாழைக்காய் பஜ்ஜியும் அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மலாக கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய் தூள், உப்பு அதெல்லாம் போட்டு செய்வோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெடிமேட் கடையில் வாங்கின பஜ்ஜி மாவு இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. ஆல்ரெடி வாங்கின மாவு கொஞ்சம் இருந்தது. ஏதாவது கெஸ்ட்லாம் வரும்போது நம்ம சீக்கிரமாக செய்கிறதுக்காக எப்போ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருப்பேன். கொஞ்சம் அவசரமாக நம்ம பஜ்ஜி செய்யணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாவு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி செஞ்சிட்ருந்தாங்க. கொஞ்சம் கிளைமேட்டும் கொஞ்சம் அப்படியே மழை வர மாதிரி இருந்தது. கொஞ்சம் மழை காலம் ஸ்டார்ட் ஆகுது தானே. ஸோ அதுக்கு இந்த சூடான பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருந்தது. சட்னியும் எப்போதும் மாதிரி தான், நார்மலாக நம்ம எப்போதும் செய்கிற சட்னி தான். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம சேனலில் நிறையா பஜ்ஜி ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். வெங்காய பஜ்ஜி, உருளைக்காய் பஜ்ஜி, அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா பஜ்ஜி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் வாழைக்க பஜ்ஜி ஃபேன்ஸ் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கும் வாழைக்க பஜ்ஜி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பஜ்ஜி சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணும். ஒரு அடிக்கடி அப்பப்போ நம்ம செய்கிறத விட ஒரு செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஒரு 10 நாளைக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரிங் முறுக்கு செஞ்சுருந்தாங்க. இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு வரும்போது ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். வேறு ஒன்றும் கிடையாது. சும்மா பொட்டுக்கடலை அவலெல்லாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு சளிச்சுட்டு அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வறுத்துட்டு செய்கிற மெத்தட். கண்டிப்பாக தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தனியாகவே உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக ரிங் முறுக்கெல்லாம் கடலை மாவில் செய்வாங்கள். இது வந்து அரிசி மாவில் செய்கிற மெத்தட். ஸோ அந்த பொட்டுக்கடலை, அவல், அரிசி மாவு மூணையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி சளிச்சிட்டு லேசாக ஒரு மிதமான தீயில் வச்சு வறுத்தெடுத்துட்டு அதில் நம்ம மிளகாய்த்தூள் அல்லது கொஞ்சம் தேவைப்பட்டால் நெய் அல்லது வெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள், ஓமம் அந்த மாதிரி எள்ளு அந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிற மெத்தட் தான். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ் வேறு. பட் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நினச்ச நேரத்தில் எடுத்து சாப்பிடலாம். கடையில் வாங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அந்த பழக்கம் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கலாம் இல்லை. ஸோ அது மாதிரி இப்போவாது இந்த மாதிரி ஒரு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது பழக்கம், அது எவ்வளோ நாளைக்கு வருதோ அது மாதிரி. ஸோ அது மாதிரி அம்மா சொல்கிற பக்குவத்தில் இந்த ரிங் முறுக்கு ரெசிபி செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக டீட்டெயில் ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லேசாக கலந்துட்டு அது இந்த அரிசி மாவு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு லேசாக அந்த அரிசி மாவு வெந்துடும்ல, வெந்து வந்ததுக்கு பிறகு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நம்ம முறுக்கு குழல் இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்சம் கனமான காராச்சேவுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு குழல் வச்சுருப்போம்ல, அந்த குழல் நம்ம யூஸ் பண்ணி அதில் அது மூலயமா நம்ம வந்து திரட்டி எடுத்து அதை கூட நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி கைகளால் கூட நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ரிங் முறுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடலை மாவில் செஞ்சால் சில பசங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அரிசி மாவில் செஞ்சிங்கன்னா எல்லார் வயசுடையவங்களுமே சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ரெசிபி. ஸோ இப்படி தான் என்னுடைய சண்டே இருந்தது. சிக்கன் கறி, சிக்கன் கிரில்லோட சேர்த்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ், வாழைக்கா வச்சு ரிங் முறுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் டேஸ்டியாகவே போச்சு. டீட்டெயிலாக என்னால் கவர் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருந்தது. அன்றைக்கி வேறு சில ஒர்க்கும் இருந்தனால பெருசாக டீட்டெயிலாக எடுக்க முடியல. பட் உங்கள் கூட இந்த கிரில் சிக்கன் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் அவனில் செஞ்சு காட்டும் போதெல்லாம் அவன் இல்லாமல் செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக அந்த ரெசிபி இன்றைக்கி கவர் பண்ணி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.